வணக்கம். தி ஆஷஷ். இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்கிற டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் சீரியஸ் உடைய பேர் தான் இது. இந்த ஆஷஷோட ஹிஸ்டரி என்னன்னு கேட்டோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க முன்னோரு காலத்துல ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை ஜெயிச்சு அந்த மேட்சோடைய பெயின்ஸை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்துட்டு போயிட்டாங்க. இது இங்கிலாந்துக்கு ஒரு மான பிரச்சனை ஆகி போச்சு. மறுபடியும் அந்த சாம்பலை மீக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாங்க. அப்படி உருவானதுதான் இந்த ஆஷஷ் சீரியஸ். இப்படி நிறைய பேர் கதை சொல்றது உண்டு. இதுல பாதிதான் உண்மை, பாதி வந்து உட்டாலக்கடி உருட்டுகள். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி ஆஷஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க ஒரு 140 வருடங்கள் முன்னாடி போக வேண்டியது இருக்கும். 29 ஆகஸ்ட் 1882 அன்னைக்கு லண்டன் ஓவலில் நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா முதன் முதலா இங்கிலாந்தை அதனுடைய சொந்த மண்ணில் வச்சே வீழ்த்தியது. ரொம்ப இல்லைங்க, 7 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான தகவலை தர நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சு 2 நாள் கழிச்சு இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பத்திரிகையான த ஸ்போர்ட்டிங் டைம்ல ரெஜினால்டு ஷெர்லி ப்ரூக்ஸ் என்ற எழுத்தாளர் ஒரு கட்டுரையை வெளியிடுறாரு. அந்த கட்டுரையில என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஆழ்ந்த இரங்கல் இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு, நினைவஞ்சலி. 29 ஆகஸ்ட் 1882 ஓவலில் இறந்த இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்காக சுற்றம் மற்றும் நட்பு வட்டாரங்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளோம் அப்படின்னு போட்டுட்டு, அதற்கு பின் குறிப்பா அதனுடைய பாடி எரிக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு போட்டுட்டார். அவர் ஏதோ தன்னுடைய நாடு கிரிக்கெட்ல தோத்துருச்சு என்ற ஒரு ஆதங்கத்துல, மன வருத்தத்துல இப்படி ஒரு கட்டுரை எழுதினார். ஆனா அந்த கட்டுரையை இங்கிலாந்து முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்படும் பொருளாயிருச்சு. ஏற்கனவே சோகத்தில் இருந்த அந்த நாட்டு மக்களுக்கு இது மேலும் தீய அணைய விடாம கொளுத்தி விடுற மாதிரி இருந்தது. இன்னும் நிறைய பேர் இங்கிலாந்து கிரிக்கெட்டுடைய முடிவு இதுதான், உண்மையிலேயே இங்கிலாந்து கிரிக்கெட் இறந்து போச்சு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த கரையை துடைக்கணும்னு ஒரு நோக்கத்துல அடுத்த ஒரு வருஷத்திலேயே இங்கிலாந்துடைய டீம் ஐவோ பிளைக் தலைமையில ஒரு டீம் ஆஸ்திரேலியா போச்சு. அப்ப ஐவோ பிளைக் என்ன சொன்னாருன்னா, நான் அந்த சாம்பலை கண்டிப்பா மீட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனாரு. சொன்ன மாதிரியே அங்க போய் ஜெயிச்சும் காமிச்சாரு. அப்போ அங்க விக்டோரியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் இந்த இங்கிலாந்து கேப்டனுக்கு ஒரு சின்ன பெர்ஃபியூம் பாட்டில மேல ஒரு கார்க்கு வச்சு சீல் பண்ண மாதிரி ஒரு சின்ன பரிசை அவருக்கு கொடுக்கறாங்க. அந்த பெர்ஃபியூம் பாட்டிலுக்குள்ளதான் பெயில் செய்யறிச்சு அதனுடைய சாம்பல் இருக்கிறதா நம்பப்படுது. அது உண்மையா என்னன்னு இதுவரையும் தெளிவா இல்ல. இந்த சின்ன பெர்ஃபியூம் பாட்டில கொடுத்த குரூப் ஆஃப் லேடிஸ்ல ஒரு முக்கியமான லேடி இருக்காங்க. அவங்க பேரு ஃப்ளாரன்ஸ் மார்ஃபி. அவங்கள ஏன் நான் மென்ஷன் பண்றேன்னா, இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு போன பிறகு அந்த இங்கிலாந்து கேப்டன் ஐவோ பிளைக்கு இங்கிலாந்துல பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதுக்கு பிறகு ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் ஆஸ்திரேலியா வந்து இந்த ஃப்ளாரன்ஸ் மார்ஃபி அப்படின்ற பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த சீரியஸ் நடந்து முடிஞ்சு ஒரு 2 தலைமுறை காலத்துக்கு இந்த விஷயத்த முழுசா எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. அப்ப 1903 இங்கிலாந்துடைய கேப்டனா இருந்த பெரும் வாரனர் ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்குடைய டைட்டில் ஹவ் வி ரெக்கவர் த ஆஷஸ், அதாவது அந்த சாம்பலை நம்ம எப்படி திரும்ப பெற்றோம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனதால அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் த ஆஷஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, அவங்க ஒரிஜினலா கொடுத்தாங்களே அந்த பெர்ஃபியூம் பாட்டில், அதுக்கு என்ன ஆச்சு என்ற கதைக்கு வருவோம். 1927 அந்த பழைய கேப்டன் ஐவோ பிளைக் இருந்த பிறகு அவருடைய மனைவி அந்த சின்ன பாட்டில மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கு பரிசா கொடுக்குறாங்க. அது அங்க இருக்கிற லாங் ரூம்ல காட்சிக்காக கொஞ்ச நாளைக்கு வைக்கப்பட்டது. அதன் பிறகு 1953 இங்கிலாந்து மியூசியம் கொண்டு போயிட்டாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் 2 தடவை தான் அந்த ஒரிஜினல் கப்பு ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒன்னு 1988 இன்னொன்னு 2006. மற்ற நேரங்கள்ல அது இங்கிலாந்து லார்ட்ஸ்ல தான் இருக்கும். இப்ப நடக்கிற போட்டிகள்ல பரிசா கொடுக்கப்படுற அந்த ஒரு சின்ன கப் வந்து அந்த ஒரிஜினல் கப்புடைய ரெப்ளிகா தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆஷஸ் அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நடந்த 18 சீரீஸ்ல 13 இங்கிலாந்து ஜெயிச்சது. முதலாம் உலக போருக்கு பின்னாடி ஆஸ்திரேலியா தொடர்ந்து 8 மேட்ச்ல ஜெயிச்சது. அதுல 1920 ஒரு கிளீன் ஸ்வீப்பும் இருந்துச்சு. அதன் பிறகு 1932 நடந்த சீரியஸ் தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. அதன் பிறகு 1953 வரைக்கும் இங்கிலாந்து ஜெயிக்கவே இல்லை. அதுல முக்கியமா சொல்லணும்னா, 2 உலக போருக்கு பின்னாடி நடந்த 1948 சர் டான் பிராட்மன் தலைமையில் ஆஸ்திரேலியா 4-0 சீரியஸ முழுமையா கைப்பற்றினாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருந்த ஆஸ்திரேலியாவை 1953 தான் இங்கிலாந்தால ஜெயிக்கவே முடிஞ்சது. இப்படி இந்த சீரியஸ் பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சீரியஸ் நடக்கும். அதுல ஒரு தடவை இங்கிலாந்துலயும் இன்னொரு தடவை ஆஸ்திரேலியாலையும் மாறி மாறி நடக்கும். இந்த சீரியஸ்ல மொத்தம் 5 மேட்ச் நடக்கும். அதன் தொடர்ச்சியா தான் இப்போ இந்த ஆஷஸ் சீரியஸ் இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுல இதுவரையும் நடந்த 2 மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற 3 மேட்ச்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த தகவலை புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் த நாலேஜ், பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிதிங். ஹாப்பி லேர்னிங். பை பை.